ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகாபெரிவா விழுப்புரம் எல்லாம் நகர எல்லையில் இருக்கிற பாப்பான் குளத்தில் இருக்கிற பாபுராவ் சத்திரத்தில் தான் தங்குவார் பெரியவாளுக்கு லக்ஷ்மி நாராயணங்கிற ஒரு பக்தரோட தந்தை தான் பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்று சத்திரத்துக்கு அழைச்சிட்டு போவார் மடத்தோட பரிவாரத்தில் யானைகள் குதிரைகள் எல்லாம் இருக்கும் சத்திரத்தில் அதையெல்லாம் கட்டி பராமரிக்க அப்போ வசதி இருந்தது அப்படி ஒரு முறை பெரியவா பாபுராவ் சத்திரத்தில் வந்து தங்கினப்போ தான் முதல் முறையாக லக்ஷ்மி நாராயணன்கிற பக்தர் தரிசனம் பண்ணினார் அந்த பக்தர் ஸ்கூல் லீவு நேரத்தில் மடத்துக்கு போய் பெரியவாளுக்கு சேவை பண்ண ஆரம்பித்தார் அதுதான் ஆரம்பம் வில்வோ ஆஞ்சி கொடுக்கறது தான் அவர் செஞ்ச முதல் வேலை பெரியவா பத்து நாள் அந்த சத்திரத்தில் தங்கியிருந்தார் ஒரு நாள் தினம் என்னால் அவ்வளோ தூரம் நடந்து பெண்ணையாத்துக்கு போக முடியல அதனால் எனக்கு இங்கேயே ஒரு குளம் வெட்டி கொடுக்குறியான்னு கேட்டார் பானாம்பட்டுனு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊர் இருக்குது தோட்டத்தில் வேலை பார்க்குறவா இரநூறு பேர் சேர்ந்து மூணு நாள் தோண்டினதில் அஞ்சு அடியில் ஜலம் வந்துடுத்து ராமருக்கு அணில் உதவின மாதிரி லக்ஷ்மி நாராயணனுங்கிற பக்தரும் இந்த திருப்பணியில் பங்கெடுத்தார் முட்டிக்கால் வரைக்கும் தான் ஜலம் வந்தது ஆனால் ஸ்படிகம் மாதிரி இருந்தது அதில் இறங்கி ஸ்நானம் பண்ணிவிட்டு கங்கா பூஜை பண்ணினார் மகா பெரியவா பத்து பதினஞ்சு நாள் ஆயிருக்கும் ஒரு நாள் இங்கே ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வடவாம்பலம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே சுப்பிரமணிய ரெட்டியார்னு ஒருத்தர் இருக்கார் அவரை வாங்கோ அப்படின்னார் பெரியவா அவரை போய் பார்த்து விஷயத்த சொன்னா பெரியவா நம்மள எதுக்கும் கூப்பிட்றா அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியல அவர் ரொம்ப வசதியானவர் அவர் வந்து பெரியவாலை பார்த்து நான் என்ன செய்யணும்னு கேட்டார் தாசில்தார் அழைச்சிட்டு வாங்கோன்னார் பெரியவா அந்த காலத்தில் தாசில்தார்னா கலெக்டர் மாதிரி அவ்வளவு பவர் அவருக்கு இருக்கும் தாசில்தார் வந்தார் அவர் கும்பகோணத்து பிராமணர் அவர்கிட்ட பெரியவா இந்த ஊரில் என்ன விசேஷம் ஃபீல்டு மேப் இருக்குமே அதில் பார்த்து கண்டுபிடிச்சி சொல் அப்படின்னார் ஃபீல்டு மேப்பை வச்சு அவரால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் பெரியவாலே ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்ணையாறு இங்கே வடவாம்பலம் கிராமத்து பக்கத்தில் தான் ஓடின்று இருந்திருக்கு நாலாவட்டத்தில் ஒதுங்கி ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு வடவாம்பலத்தில் முதல்ல ஒரு பெரிய சித்தர் இருந்திருக்கார் அங்கே தான் சித்தி அடைஞ்சிருக்கார் ஆத்ம போதேந்திரான்னு ஒரு பீடம் இருந்திருக்கு அதையெல்லாம் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடு பெரியவா தை மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் கங்கை அங்கே வரதா ஐதீகம் ஆத்து திருவிழாவாக கொண்டாடுவா சாப்பாடெல்லாம் கட்டின்ட்டு போவா அந்த இடத்துல ஆத்ம போதேந்திரா சமாதியாகி லிங்கம் வச்சு அதிர்ஷ்டானம் கட்டியிருக்காளான்னார் மகா பெரிவா திடீர்னு ஒரு நாள் ராத்திரி இந்த க்ஷணமே அங்கே போகணும்னு அடம் பிடிச்சார் பெரியவா ரெண்டு பேர் டார்ச் லைட் அடிச்சுட்டு அவர் கூடயே நடந்து போனா ராத்திரி ரெண்டு மணி சுமாருக்கு அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல உக்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் பெரியவா விடிகாலம்புற நாலு மணி வரைக்கும் ஜெபம் பண்ணினார் அதுக்கப்புறம் இருள் பிரியறதுக்கு முன்னாடியே ஊருக்கு திரும்பி வந்துட்டார் அப்புறம் மூணு மாதம் கழித்து மறுபடியும் கிளம்பி பெரியவாளோட அதே இடத்துக்கு போனா ஒரு பெரிய சர்ப்பம் எதிர வந்தது எல்லாரும் நடுங்கி போயிட்டா ஒன்றும் பண்ணாது ஒரு நிமிஷம் நெலுங்கோன்னார் பெரியவா அது ஊர்ந்து போய் மறைஞ்சிடுத்து முதல்ல மாதிரியே பெரியவா அங்கே குறிப்பிட்ட இடத்துல உக்காந்து ஜபம் பண்ணினார் நாலு மணிக்கு ஜபத்தை முடிச்சுட்டு எழுந்து வந்துட்டார் அங்கே அப்படி என்ன விசேஷம்னு யாருக்கும் எதுவும் புரியல மறுபடியும் சுப்பிரமணிய ரெட்டியாரை அழைச்சிட்டு வர சொல்லி அவர்கிட்ட எனக்கு இங்கே ரெண்டு ஏக்கர் நிலம் வேணும் வாங்கி தர முடியுமான்னு கேட்டார் பெரியவா ஆகட்டும் நார் ரெட்டியார் பத்திரங்கள்லாம் ரெடி பண்ணி ஏக்கர் இரநூறு ரூபா மேனிக்கு ரெண்டு ஏக்கர் நானூறு ரூபாயின்னு பத்திரம் எழுதி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு பணம் வாங்க மாட்டேன்னு மறுத்தார் ரெட்டியார் இல்லை இல்லை நீங்கள் வாங்கிட்டு தான் ஆகணும் இல்லைன்னா நாளைக்கு ஒரு பேச்சு வரும்னு சொல்லி மடத்திலிருந்து ஐநூறு ரூபாயை ரெட்டியாருக்கு கொடுக்க சொல்லிட்டார் பெரியவா அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் தோண்டி பார்க்கணும்னார் பெரியவா ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே கடப்பாறையில் தோண்டினார் கடப்பாறையை வெளியில் எடுத்தப்போ கடப்பாறை முனையெல்லாம் ரத்தம் அவர் அதை பார்த்து மூர்ச்சையாகி அங்கேயே தடால்னு விழுந்துட்டார் என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாம் கையை பசிஞ்சுட்டு இருந்தப்போ அரை மணி கழித்து அவரே எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு எழுந்து உக்காந்துட்டார் பெரியவா கிட்ட விஷயத்த சொன்னால் பயப்படாதேங்கோ அங்கே அடியில் ஒரு கோவில் புதஞ்சு கிடக்கு நாளைக்கு தோண்டி பார்க்கலாம்னார் அப்படியே போய் மறுநாள் தோண்டினப்போ ஒரு காலத்தில் அங்கே கோவில் இருந்ததுக்கான அடையாளங்கள் தெரிஞ்சுது ஒரு சிவலிங்கம் கிடைச்சிது ரெண்டு மாதம் அங்கேயே இருந்து அந்த கோவிலை மறுபடி புதுப்பிச்சு கட்டிட்டு காஞ்சிபுரம் திரும்பிட்டார் பெரியவா பூமிக்கு அடியில் ஒரு சிவன் கோவில் புதஞ்சு கிடக்குங்கிறத தன்னோட தபோபலத்தில் தெரிஞ்சின்ற பெரியவா ரெண்டு ஏக்கர் நிலம் வாங்கி அதை தோண்டி சிவன் கோவிலை வெளியில் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காருனா அவரோட தவ வலிமைய வார்த்தைகளில் சொல்ல முடியுமா அனுபவங்கள் தான் நமக்கு புரிய வைக்கிறது ஸ்ரீ மகா பிரீவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர